ఎందుకు స్కూల్ కలదు పాపా వచ్చేదా நீ வேணா அப்படி வச்சிருடே நான் வேணா ஆத்தி எடுத்துக்கிட்டதே நீங்களே ஆத்திக்கிறதீங்களா செல்லப்பிள்ளே எந்தீங்க உங்களுக்கு பாவி நீயே விளைஞ்சா மூஞ்ச போய் தண்ணி கூட எடுத்துக்கிறது எவ்வளவு நேரம் ஆகுது மண்டை இந்த சைஸ்ல தோல்லாம் உரிச்சு விடுவேன் உங்க மண்டை இந்த சைஸ்ல தான் இருக்கு மண்டை எடுத்து அதுக்கு அப்புறம் ரெண்டாயிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு அதுக்குள்ள அப்படியே நம்ம ஆச்சு வாங்க ஆ ஆ நல்ல காத்துல தான் அடிச்சிருந்தா போன் போடுங்க நாங்க வரணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுக்காக வந்து காலைல எழுந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னா பவியோட இன்னைக்கு ஒரு நாள் வேலை அதாவது பாப்பாவை ஸ்கூலில் அனுப்புறதுலேருந்து அந்த விடுறது வரைக்கும் அவன் செய்கிற வேலை எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து போட போகிறேன் அதை இன்னைக்குள்ள வீடியோவாக இருக்க போகுது வாங்க விரும்பி பார்ப்போம் பவி பவி எந்திரி ஸ்கூலுக்கு வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு அனுப்பணும் எந்திரி சொன்னேன் ஏதோ சொன்னாங்க எந்திரி வாபே அது உன்னைக்குதான் உன்னை கஷ்டப்பட்டு நான் வீடு எடுத்துட்டு இருக்கேன் வா போ 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 நான் தான் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சிருக்கேன் வா வேலை தான் பயத்துறா சரி இன்னைக்கு உன்னுடைய ஒரு நாள் வேலையை போட்டுருவோம் சரியா இன்னைக்கு வந்து என்னுடைய டெய்லி ஒர்க்கை தான் நீங்க பாக்க போறீங்க ரொம்ப நாள் ஆயிட்டு இன்னைக்கு வந்து போடலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டோம் அது வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போறதுல இருந்து எனக்கு வந்து உடனே எப்போதும் 7:30 தான் எந்திப்பேன் இப்ப வந்து சீக்கிரமா எந்திக்க முடிய நிலைமை ஆகி போச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனாலும் பாப்பா படிக்கணும்னா அதனால கண்டிப்பா எந்திரிச்சே ஆகணும் அதனால நான் எந்திரிச்சே ஆவேன் பாப்பாவுக்கு சமைச்சு கொடுப்பேன் பாப்பா நான் அப்படியே படிப்பா இப்ப அதுதான் ஒரு விளாக்கா பாக்க போறீங்க இது ரெண்டு எருமை மாடுகளுக்கும் காபி போட்டு குடுக்கலன்னு என்ன ஒரு பாடா ஆக்கிருவா அதனால முதல் வேலை எனக்கு வந்து காபி போட்டு குடுக்கறதுதான் ஹலோ காபி ஒரு ரெடி ஆயிட்டு தட்டு தட்டி விடுவோம் எப்போதும் அதே மாதிரி பண்ணணும்னு வச்சிருக்கேன் அது யாரு இன்னைக்கு எங்க வீட்டு எருமாடு எந்திரிச்சிட்டு சின்ன எருமாடு இருக்குல்ல சின்ன பாப்பா அந்த பாப்பா எப்பவுமே ஏற்படும் காபி போட்டோம் அவனுக்கு வந்து காபி பிடிக்கவே பிடிக்காது வெறும் பால் தான் குடிக்க ஆசைப்படுது அதனால நான் அவளுக்கு தனியா பால் எடுத்து குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நானும் என்ன பாடுபடுத்தியா நீ வேணா சாப்பாடா செய்யற வேலை வேற இன்னைக்கு என்ன நான் செய்யல வெளுத்து விடுவேன் நீ செய்ய சாப்பாடு அப்ப அது ஏன் போடணும் அது எப்படி வாமலன் போடுவாங்க என்ன சாப்பாடு தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு பீட்ரூட் சாப்பாடு செஞ்சுமா அது கூட கொஞ்சம் சாப்பிடுவா பள்ளியெடுத்து போறியா சரிண்ணா நமக்கே ஒரு பிள்ளை பெத்து வச்சுட்டு இந்த பாடு படுதுமே அப்ப ஒருத்தர் ரெண்டு மூணு வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன கஷ்டப்படுவாங்க சாமி உள்ளூர்ல இப்ப ஸ்கூல் இருந்துன்னா பிரச்சனை இல்ல இப்ப வெளியதான் இருக்கு சும்மாதான்
நீயே விளைஞ்சா பரவாயில்ல காலையில எல்லாம் விளைஞ்சா பதினது தண்ணி வச்சிருக்க தண்ணி வச்சிருக்க என்னது உடம் திங்கா எல்லாரும் பீட்ரூட் சாப்பாடு என்னன்னு கேக்காங்க அவ செய்யறது அவளுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படி தக்காளி சாப்பாடு செஞ்சிருக்கலாம் கத்தி குத்திருவோம் சத்தியமா காலையில நீ கத்துனா நான் ஒண்ணு முதல்ல இதே மாதிரி சிவா முட்டை சார் தான் நினைச்சுக்க ஒரு நாள் இதே மாதிரி சிவா முட்டை தெரிஞ்சுக்க தோல்லாம் உரிச்சு விடுவேன் கையில வெட்டிடாம வைத்தியமே அப்ப கூட கொஞ்சம் பத்து வருஷம் அள வேண்டியது இருக்கும் பாத்துக்க என்ன நினைக்கிறேன் கடவுள் அதுக்கு விட கொடுப்பாரு ஒண்ணு பண்ண முடியாது வெங்காயம் வந்து இந்த சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயம் தெரியும் நீளமா வெட்டினீங்கன்னா உடனே வந்து எண்ணெயில வதங்கிரும் நம்ம வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படியாப்பா முடியல சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு ஆமாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டா சாப்பாடு வெட்டுறது எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு இதை வந்து வதக்கி கிளீரமா குக்கர் விசில் அடைஞ்சா மணி எத்தனை தெரியுமா ஏழு ஐம்பது ஆயிரத்தி பத்து நிமிஷத்துல ரெடியாகும் நாவே ஒரு ஸ்கூல்ல விட்டாரு நீங்க இருக்கவே ஸ்கூல்ல விடணும் அப்படினாலும் எட்டரைக்கும் உள்ள இருந்தோம் எட்டரைக்கு இல்ல அன்னைக்கு நான் போனதுல எட்டே முக்கால் போல ஆச்சு தக்காளி என்ன மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா நீங்க போட்டலாம நான் போட்டலாம தண்ணி திறந்து விடுற மாதிரிதான் எப்படி நல்லா படிப்பியாப்பா நீ நல்லா படிச்ச மாதிரி தெரியல சொல்லு சொல்லு சாப்பாடுல கிளம்பி சாப்பிடலாம்
பாப்பா சாப்பிட்டு மேக்கப் போடலாம். கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்கு, சளி மாதிரி இருக்கு, சளினால காய்ச்சல் மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் இருமுதா. சரி ஒண்ணும் செய்யாது, அதனாலதான் நாங்க வந்து ஸ்கூல்ல அனுப்பி விடுதோம், ஒண்ணும் செய்யாதுன்னு மாத்திரை மருந்து எல்லாம் குடுத்துதான் அனுப்பி விட போறேன். அதுதாங்க பாப்பா ஃபுல்லா இப்ப எண்ணி எண்ணிதான் வாங்கி சாப்பிடுவா. மீதி அவட்ட வந்து தப்பிக்கவே முடியாது. பாப்பா இப்ப எத்தனாவது? இது எத்தனாவது? ஒண்ணு. ஒண்ணு ரைட். என்ன சாப்பிடு. எனக்கு கூட ஒரு நாள் விட்டு தர மாட்டாயா? பாப்பாவுக்கு முன்னாடி பார்த்து பார்த்து வைக்கா. நீங்களும் பாப்பாவும் ஒன்னவர். நீங்க எப்படி எப்படி எருமாடு மாதிரி இருக்கீங்க. நான் தான் பாப்பாவுக்கு மேல. என்னடி சரி பாப்பா வா சீக்கிரம் போவோம். வேற மருந்து இருக்கு, அந்த ஒரு மருந்து சளி. சளிக்குள்ளதான் முக்கியமா குடிக்கணும், சளி தான் இருக்கு. தண்ணி மாத்தி மாத்தி குடிக்காதங்குது. பாப்பா நீ அங்க மிஸ்ட வெண்ணி கேளு தருவாங்க. சரியா வீர் கோடற வெண்ணி வாட்ட சொன்ன விட்டு வரோம். ரைட் போறோம். ஓடிங்கிரு ஓடிங்கிரு பிடிக்காதா வெண்ணி? ஏ படுக்காத வா போவோம். வந்து முடிச்சிடு படுப்பா. அவளோ பைத்தியம். எந்திரி வா. சரியா வா எந்திரி. பாப்பா பள்ளிக்கூடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. எதுக்குனா பாப்பாக்கு வந்து சளி பிடிச்சிருக்கா, அதனால அவன் வந்து கிளம்ப மாட்டேன் போக மாட்டேன் அப்படி போய் ரொம்ப அடம்பிடிச்சிருந்தா, அதனால கொஞ்சம் நேரம் ஆயிட்டா. நாங்களே கொண்டு போய் நிக்க அவளை வந்து கார்ல கொண்டு போய் விடலான்னு இருக்கோம். போமா போமா. அப்படி திரு திரு நடி முடிக்க உடனே பாத்துட்டு இருக்கா. என்னடாவா பள்ளி விடுத்துக்கு ரெடின்ட்டா, அதனால அவளுக்கு கூட்டு போறோம். வாங்க போலாம். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விடுறதுக்காக நாங்களே போய் விடுறதுக்கு போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்பா உனக்கு சந்தோஷமா இருக்கு? பாப்பா இது ரெண்டாவது நாள். ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மா கூட போற அப்படிதானம்மா கார்ல? அதனால பாப்பாக்கு வந்து காய்ச்சல் அடிச்சதுன்னா ஒருவேளை நீங்கள் வந்து ஃபோன் போட்டு சொல்லுங்கள் டீச்சர் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க மிஸ்ஸுக்கிட்ட அவங்க வந்து சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா ஒருவேளை ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. பாய். அடுத்து என்ன பார்க்கலாம்.